بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رجب نهر في الجنة أشد بياضا من اللبن وأحلى من العسل فمن صام يوما من رجب سقاه الله من ذلك النهر وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபுல் முரஜப் என்கின்ற பரக்கத் பொருந்திய புனிதமான புண்ணிய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய வரக்கத்தின் பொருட்டால் நம் அனைவரினுடைய வாழ்விலும் வரக்கத்தினும் அபிவிருத்தியை நிறைவாக நமக்கு தந்தரும் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த பயான் மஜ்லிஸிலே நாம் பேசுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு சாந்தம் நிறைந்த சாதனை பெண்மணிகள். தன்னுடைய அழகான குணத்தினால் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு திருப்தியை பெற்ற சாதனை படைத்த பெண்மணிகளை பற்றி இந்த பயான் மஜ்லிஸிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பயான் மஜ்லிஸிலே நாம் எதை கேட்கிறோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இந்த உம்மத்திற்கான எல்லா விதமான நேர்வழியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பெண்மணிகளுக்கு உண்டான மிக பிரத்யேகமான நேர்வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நல்ல பெண்மணிகளிடம் இப்படி உடன்படிக்கையை வாங்கி கொள்ளுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தார். நபி அவர்களே, நீங்க தாய்மார்களிடம் பெண்களிடம் முதலில் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி நீ அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். அந்த வகையில் இறக்கப்பட்ட வசனம்தான் குர்ஆனில் உள்ள 28வது ஜுஸ்ஸில் உள்ள சூரத்துல் முத்தஹின்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜுஸ்ஸினுடைய 3வது சூரா. அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅக்கல் முஃமினாது, அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் வருகின்ற அந்த சமயத்தில் யுவாய்
அவர்கள் உடன்படிக்கையை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஐந்து விஷயங்களை உடன்படிக்கையாக பெறும்படி அல்லாஹ்வுடைய சொல்கிறார். இதை ஏன் இப்படி சொல்லி காட்ட வேண்டும் என்று சொன்னால், அப்பதான் இந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த பெண்மணிகள் எல்லாம் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்று அதுவரையிலும் அவர்கள் வாழ்ந்த அந்த வழிகேட்டிலிருந்து அவர்கள் இப்போ நேரிய வழிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்த இவர்களிடத்தில் ஆரம்ப துவக்கத்திலேயே இந்த விஷயங்களை உறுதியாக சொல்லும்படி உடன்படிக்கையை வாங்கிவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையை அந்த உறுதியின் மூலமாக அவர்கள் செறிப்படுத்திக் கொள்வார்கள் என்கின்ற எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய இதை உடன்படிக்கையாக வாங்கும்படி நபி அவர்களுக்கு சொல்லி காட்டினார். அதுல அல்லாஹ் முதல்ல பெண்களிடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விற்கு எந்த காலகட்டத்திலும் இணை வைத்து விடக்கூடாது. பெண்களாகிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இவங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்விற்கு எந்த வகையிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இணை வைக்க மாட்டோம் என்று சொல்வதோடு அவருடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொள்ள வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் கணவரின் மூலமாகவோ அல்லது மற்ற விஷயங்களின் மூலமாகவோ நாங்கள் பெறுவோம் பாவங்களில் முதல் பாவமான திருடுவது என்கின்ற அந்த செயலை நாங்கள் செய்ய மாட்டோம், திருடுவதில்லை என்றும். மூன்றாவது, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கருப்பை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த இடத்தில் மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஹலாலான வழியில் அல்லாத ஹராமான வழியில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், எங்களுடைய வாழ்க்கையிலே விபச்சாரம் செய்வதில்லை என்றும். இது மூன்றாவது. நான்காவது, எங்களுடைய வாழ்க்கையில வறுமையை பயந்து வறியவர்களாக நாம் ஆகிவிடுவோம், ஏழைகளாக நாம் ஆகிவிடுவோம் என்று பயந்து குழந்தைகளை கொள்வதில்லை. அந்த பயமே எங்களுக்கு இருக்காது, குழந்தைகளை நாங்கள் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல என்றும் உடன்படிக்கையை வாங்க வேண்டும். ஐந்தாவது விஷயம், தங்களினுடைய கைகால்களுக்கு இடையே எந்த அவதூறையும் இட்டு கட்டுவதில்லை என்றும். அதுபோல எந்த ஒரு நல்ல காரியத்திலும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்று இந்த ஆறு வாக்குறுதிகள் அவர்களிடத்திலிருந்து நபியே நாயகமே யார் சொல்லலாம், அந்த பெண்களிடமிருந்து நீங்கள் உடன்படிக்கையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களிடத்தில் இந்த ஒரு பைஅத்தை, இந்த ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். தங்களினுடைய கரத்திலே தலைப்பாகையினுடைய ஒரு பக்கத்தையும் பெண்களுடைய கரத்திலே தலைப்பாகையினுடைய இன்னொரு ஒரு பக்கத்தையும் கொடுத்து இந்த ஆறு விஷயங்களையும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலிருந்து வாக்குறுதி வாங்கினார். அந்த வாக்குறுதி வாங்கியதிலிருந்து அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கற்பொழுக்க உள்ள வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்து பத்தினி பெண்களாக இந்த உலகில் வாழக்கூடிய அத்துணை பெண்மணிகளுக்கும் முன்மாதிரியான பெண்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கை. முதலில் தங்களுடைய வாழ்க்கையினை பெரும்பாவத்திலிருந்து அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். அதன் மூலமாக சிறுபாவம் செய்வதற்கு கூட சஹாபா பெண்மணிகள்
தயங்கினார்கள். சிறுபாவம் கூட செய்யாமல் அவர்களுடைய வாழ்க்கையை புனிதமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் இப்போது அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை இந்த பயான் மஜ்லிஸிலே நாம் பெற வேண்டும். அப்போதுதான் சஹாபாக்கள் எப்படி அந்த உடன்படிக்கையை செய்து சாந்தம் நிறைந்த சாதனை பெண்மணிகளாக இந்த உலகில் வாழ்ந்து காட்டி நாளை பொறுமையிலே பெரிய அந்தஸ்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட பெண்மணிகளாக நாம் வர வேண்டும் வரலாம். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைநம்பிக்கையாளர்களே, இந்த ஹுமைரா சிவப்பு நிற சிறுமியான ஆயிஷாவிடம் இந்த மார்க்கத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதி, மூன்றில் இரண்டு பகுதி ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த ஹுமைரா சிவப்பு நிற சிறுமியான ஆயிஷா அவர்களிடம் இந்த மார்க்கத்தினுடைய அறிவை மூன்றில் இரண்டு பகுதியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்த பெண்மணியாக இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நபி மொழி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்களாகிய நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் கல்வி நிறைந்த ஒரு பெண்மணிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் நம்மில் சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக எல்லா வலைதளங்களிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த ஒரு விஷயத்தை அவலமாக தமிழகத்தினுடைய அவலமாக போட்டார்கள். என்னன்னா, காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் அந்நிய ஆடவர்களோடு புகைப்பிடிக்கக்கூடிய, சிகரெட் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். படிக்குவதற்காக வேண்டி அனுப்பிய பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த உலகமே கண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளார். என்ன இப்படி காலேஜுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனா இந்த பிள்ளைங்க இப்படி செய்கிறாங்கள அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு கேவலமாக, அதிலும் நம்முடைய இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பெண்மணிகள் குர்காவை அணிந்து கொண்டு அவர்களுடைய வாயில் வைத்த அந்த ஒரு சிகரெட்டை அந்நிய ஆடவனுக்கு கொடுத்து அவருடைய வாயில் வைத்து அதுக்கப்புறம் இவருடைய வாயில் வைத்து இப்படியாக அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள். அந்த காணொலியிலே அப்படி படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையாக நடந்த விஷயம் என்பதாக அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகளை, நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படியான ஒரு விஷயம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு முக்கியமாக தரக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த கல்வியை நாம் இன்றைக்கு கொடுப்பதற்கு தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒழுக்கம் நிறைந்த கல்வி எது? மார்க்கத்தினுடைய கல்வி தான் ஒழுக்கம் நிறைந்த கல்வியாக இருக்கிறது. மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் மத சார்பில் நிறைய இருக்கின்றனர். மார்க்கத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக நிறைய மக்கள் மத சார்பில் இருக்கின்றனர். ஆனால் அந்த மத சார்களுக்கு அனுப்புவதற்கும் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள செய்வதற்கும் நம்முடைய பெண்மணிகளுக்கு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க உண்டான அந்த ஒரு சூழலை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே இருக்கிறோம். இது தாய்மார்களாகிய நீங்கள் இந்த பயான் மஜ்லிஸில் ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பெண்மணிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் முதலில் பல்கலைக்கழகமாக இருக்கிறோம். நாம் தான் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த கல்வி சிறந்தது? உலக கல்வி சிறந்தது?
சிறந்ததா என்று பார்த்தால், உலக கல்வி அறிவை தரும் ஆனால் ஒழுக்கத்தை தராது. மார்க்கம் சம்பந்தமான கல்விதான் ஒழுக்கத்தோடு சேர்ந்த அறிவை தரும். ஒழுக்கத்தோடு சேர்ந்த அந்த ஒரு கல்விக்கு தான் மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. அதைத்தான் இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இறை நம்பிக்கையாளர்களாகி ஆண்களுக்கு சொல்கிறார்கள், உங்களுக்கு மார்க்க அறிவை இந்த ஆயிஷாவிடம் இருந்து மூன்றில் இரண்டு பகுதியை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்றார்கள். அப்படி என்றால் ஆணை ஆயிஷா சித்தீகா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கல்விஞான உடையவர்கள்? சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள், ஆணை ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2000க்கும் மேலான நபி மொழிகளை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். எத்தனையோ மார்க்கத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளுக்கு சட்ட தீர்வுகளை தரக்கூடியவர்களாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் வரலாற்று எழுதிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணிகளை சாதனை பெண்மணிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த வகையில் நாம் இன்றைக்கு ஒரு புனிதமான ஒரு மாதத்தை அழைத்திருக்கிறோம். அந்த மாதத்தினுடைய பெயர் ரஜபுல் ஹஜ்ஜத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுல் ஹஜ்ஜத் மாதத்தினுடைய துவக்கம் ஆன உடனே இவ்வாறு துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. அந்த பரக்கத்தோடு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தர முடிவாயாக என்று துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இந்த துஆ செய்யலாமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான வபல்லிகனா ரமலான். இந்த துஆவை நம்முடைய ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, அதுபோல நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த துஆவை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்திருக்கிறார். இது ரஜப் மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து ஷஅபான் மாதம் முடிகின்ற வரை நாம் இந்த துஆவை செய்து ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ இந்த துஆவில் தாய்மார்களாகிய நாம் ஒரு நல்ல ஒரு படிப்பினையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி இருப்பதை நன்றாக கவனிக்க வேண்டும். என்னன்னா, ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் யாரா எங்களுக்கு வரங்கள் செய்வாயாக அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். ரமலான சொல்கிற போது ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ரெண்டு மாதத்துல பரக்கத்துக்கு கேளுங்க அப்படின்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில பரக்கத்தை கேட்க சொல்லல, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னா, ரஜபும் ஷஅபானும் நமக்கு பரக்கத்தை தரும், ரமலானை அடைவதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கம். ஏன்னா நம்மளில் எத்தனையோ பேர் எத்தனை ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம், நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இறந்து போனவர்கள் ரமலான் மாதத்தை அடைய முடியாமலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். அப்போ ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அல்லாஹ் நமக்கு தரணும்னு நீங்கள் கேளுங்க. ஏன்னா ரமலான் மாதத்தை அடைவதே மிகப்பெரிய ஒரு பரக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான பரக்கத் பொருந்திய மாதத்தை தான் நாம் இதற்கு அடைந்திருக்கிறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற போது
யாருக்கு பாவமன்னிப்பு கேட்பதற்குண்டான மாதம் லி உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்குண்டான மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டு அக்ஸிரு ஃபீஹில் இஸ்திக்ஃபார், இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா ஒரு நாள் முழுவதும் நோக்கு நோன்று அந்த ஒரு நாளுடைய இரவில் அவர்கள்
மாட்டியிருந்தால் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அவர்கள் நாம் சென்றதற்கு பிறகும் கூட ரஜப மாதத்தினுள் நாம் வைத்த அந்த நோம்பின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகில் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு சிரமமும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு வேதனையும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அது போல நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை முடிந்து கபருக்குள் நாம் செல்கின்ற போது கூட நம்முடைய வாழ்க்கை சூழல் பூஞ்சோலையாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற நல்ல காரியங்களை நல்ல அமல்களை அதிகம் அதிகம் நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அந்த வகையில இன்னொரு ஒரு ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ரஜப மாதத்தினுடைய மூன்று நாட்கள், ரஜப மாதத்தினுடைய மூன்று நாட்கள் ஒரு மனிதர் தொடர்ச்சியாக நோன்பு வைத்தாரே ஆனால் மூன்று வருடங்கள் நோன்பு வைத்ததற்கான நன்மை அவனுக்கு தரப்படுகிறது. ரஜப மாதத்தினுடைய ஏழு நாட்கள் நோன்பு வைத்தால் நரகத்தினுடைய ஏழு வாயில்களும் அந்த நோன்பின் பதக்கத்தினால் அடைக்கப்படுகிறது. நரகத்தில் ஒரு உள்ள நுழைய மாட்டாரு, நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்பட்டு விடும், மூடப்பட்டு விடும். ரஜப மாதத்தினுடைய எட்டு நாட்கள் நோன்பு வைத்தார்களே ஆனால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும். சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும். எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் பாருங்க. ரஜப மாதத்தினுடைய எட்டு நாட்கள் நாம் நோன்பு வச்சோம்னா, ரஜப மாதத்தினுடைய பதினைந்து நாட்கள் நாம் நோன்பு வைத்தால் நம்முடைய கேள்வி கணக்கு நமக்கு லேசாக்கப்படும். ரஜப மாதம் முழுவதும் 30 நாட்களும் நாம் நோன்பு வைத்தோமேயானால் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்ற விஷயம் நம்முடைய பதிவேடுகளில் பதிவு செய்யப்படும். இவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவர்கள் என்பதாக சொல்லப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ரஜப மாதத்திலே நோன்பு வைத்து நாம் துஆ செய்தோமேயானால் கட்டாயமாக அந்த நோன்பிற்கு மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உண்டு என்பதை நபி அவர்கள் இங்கு நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ரஜப மாசம் வந்து எப்படிப்பட்ட மாதம்னா ஒரு விளைச்சல் நிலத்திலே விதை போடப்படக்கூடிய அமைப்பில் தான் ரஜப மாதம் விதை போடப்படக்கூடிய மாதம். அந்த விளைச்சல் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஒரு சூழல் உள்ள மாதம் தான் ஷஅபான் மாதம், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதமாக இருக்கிறது. அந்த விளைச்சல் நிலத்தின் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் ரமலான் மாதம், நமக்கு அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது என்பதாக நமக்கு முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார். அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இந்த ரஜப மாதத்திற்கு உண்டு. இது மட்டுமல்ல, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப மாதத்துடைய சிறப்பை சொல்கிற போது தாய்மார்களே நல்ல கவனமாக கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ரஜபும் நகரும் ஃபில் ஜன்னா, ரஜப் என்கின்ற பெயரில் சொர்க்கத்தில் ஒரு நதி உண்டு. அந்த நதியினுடைய தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறோம் சொல்றாங்க, அஷத்து பயாமல் மின லவன், பாலை விட மிகவும் வெண்மையானது, வஅஹ்லா மின அஸல், தேனை விட மிகவும் இனிமை மிக்கது, இனிப்பானது. ஃபமன் ஸாம யௌமன் மின் ரஜப், ரஜப மாதத்திலிருந்து ஒரு நாள் ஒருவர் நோன்பு வைத்தாரேனா சகாபுல்லாஹு மின் தாலிக்கல் நஹர், அந்த நதியிலிருந்து அல்லாஹ்
சமயத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ரஜப மாதத்திற்கு இருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த ரஜப மாதத்தில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய 5 அமல்கள், முக்கியமாக செய்ய வேண்டிய 5 அமல்கள். இந்த 5 அமல்களை நாம் செய்துவிட்டால் சஹாபா பெருமணிகள்ல எப்படி அவர்கள் சாந்தமான அந்த குணத்தினால், சாந்தமான அந்த அமல்களால் சாதனை படைத்த பெண்மணிகளாக இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் விளங்கினார்களோ, அப்படிப்பட்ட சாந்தம் நிறைந்த சாதனை பெண்மணிகளாக நாம் விளங்குவதற்கு அது வழிவகுக்கும். என்ன அமல்? இரண்டாவது இஸ்திகஃபார், நம்முடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கும். எப்படியாப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அது பெரும்பாவமாக இருந்தாலும் சரி, சிறுபாவமாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் என்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தருவாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீ, அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீ, அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீ என்று அதிகமாக இஸ்திகஃபார் நாம் செய்யணும். இது இரண்டாவது அமல். மூன்றாவது நோன்பு. ரஜப மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லித் தருவாங்க. என்னன்னா, ரஜப மாதம் வந்ததுமே நோன்பு வைப்பாங்க. திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இது போன்ற நாட்களில் அவர்கள் நோன்பு வைத்து அல்லாஹ் கொடுத்து துஆ கேட்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பெரியவங்க தாத்தா தாத்திங்கெல்லாம் விவரம் இல்லாமல் செஞ்சுக்கிறாங்க. விவரமே இல்லை. நாங்கள் பாருங்கள், குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா, இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அமல்களையே இல்லாமலாக்க முடிகிறார்கள். ஆனால் அவங்களிடத்தில், அந்த பிள்ளைங்களிடத்தில் நம்ம கேட்கணும், நீ இன்னைக்கு செல்போனை அதிகமாக பார்க்குற, டிவி அதிகமாக பார்க்குற, மற்ற எந்தெந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையை எடுப்பதற்கு இருக்கிறதோ அத்தனை விஷயங்களையும் பார்க்குற, இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா, இதெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட. அப்போ தான் நம்முடைய பிள்ளைகள் அதை இன்னும் வராது. ஆனால் நம்முடைய முன்னோர்களெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வாழ்வியல் நடைமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பாருங்கள். ரஜப மாதம் வந்ததுமே அப்படிப்பட்ட புனிதமான காரியங்களை, அமல்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதுபோல முக்கியமாக இந்த ரஜப மாதத்திலிருந்து 27 விரைவில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரஜப மாதத்தினுடைய 27 விரைவில் மேராஜினுடைய தினம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நாள் மேராஜினுடைய இரவு இந்த ரஜப மாதத்தினுடைய 27 விரைவில் தான் நடந்தது. மேராஜில் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த உலகிலிருந்து தன்னுடைய உடல் உயிரின் மூலமாகவே அல்லாஹ்விடத்தில் நேரடியாக 7 வானங்கள் சிதறத்தில் முன்பாக சொர்க்கம் நரகம் அத்தனையும் கடந்து அல்லாஹ்வுடைய அரசையும் கடந்து அல்லாஹ்வை தன்னுடைய கண் இமைகள் எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அந்த வகையில் நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த இரவிற்கு பெயர்தான் மேராஜ் இரவு, விண்வெளி பயணம். அந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வுக்காக நபியவர்களுக்கே தவிர மற்ற நபிமார்கள் ரசூலுமார்கள் யாருக்கும் அல்லாஹ்வுக்காக தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அல்லாஹ்வுக்காக அந்த மேராஜினுடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுக்காக தந்தார். அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு எதிர் மேராஜ் இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான், நமக்கு மேராஜ் எது தெரியுமா தாய்மார்களே? அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமினீன், தொழுகைதான் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மேராஜினுடைய பயணமாக இருக்கிறது. தொழுகையை நம்ம தொழுதோனா, ஒழுங்காக தொழுதோனா,
ஐந்தாவது தொழுகை. ஐந்தாவது விஷயம் உறவுகளை பேணி வாழ்வது. ரஜப மாசத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல பிரத்யேகமான முக்கியமான அமல் ஐந்தாவது அமல் என்னன்னா நம்முடைய உறவுகளை பேணி வாழ வேண்டும், உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும். இதுவும் ரஜப மாதத்தில நமக்கு வருத்தத்தை பெற்று தரும் என்பதை நவீன நாயகம் சொன்னார்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்படியா ரஜப மாசத்தில் வருத்தத்தை பெறுவதற்கு நம்முடைய உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டுமா? அதுக்கு இதுல என்ன சம்மந்தம் அப்படின்னா, தாய்மார்களே ஒரு வரலாறை நாம் புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னன்னா நம்முடைய அரபியர்களிடத்துல அந்த காலகட்டத்திலேயே நான்கு மாதங்கள், ஒரு வருடத்தினுடைய 12 மாதங்கள்ல நான்கு மாதங்கள் அவர்கள் யாரிடமும் சண்டையிட மாட்டார்கள். யாரிடமாவது சண்டை போட்டிருந்தாலும் கூட அவங்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்ப
என்னுடைய மனைவியை சொல்லுவாங்களா என்னுடைய மனைவியை சொல்லுவாங்களா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவங்க சொன்னார்கள், அந்த பெண்மணி யார் என்று சொன்னால் உம்மு சுலைம். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அவருடைய காலடி சத்தத்தை மிஅராஜிற்கு நான் சென்று சுவனத்தை பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் சுவனத்தில் அவருடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் மர்ஹபா மர்ஹபா என்று வாழ்த்து கூறி உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டினார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த உம்மு சுலைமுடைய காலடி சத்தத்தை நீங்க சுவனத்துல மேடாத்துடைய இரவு என்று கேட்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மு சுலைம் தன்னுடைய கணவர்களுடைய கடமையை உலகில் வாங்கிற போது நல்ல முறையில் அவர் செய்தார், கணவருக்கு உண்டான அந்த கடமையை மிக பிரத்யேகமாக கவனம் எடுத்துக்கொண்டு வேண்டுதலாக அவர் செய்ததினால் அவருக்கு கிடைத்த கூலி தான் மேலாளருடைய இடமையிலே அவருடைய காலடி சத்தத்தை சூனத்தில் நான் கேட்டதற்கு காரணம் என்பதாக சொன்னார். எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அந்தஸ்து பாருங்க, கணவருக்கு முழுமையாக நாம் வழிபட்டு நாம் வாழ்ந்தோமையான எவ்வளவு பெரிய உன்னதமான அந்தஸ்து இது. தாய்மார்கள் ஆகிய நீங்கள் இன்றைக்கு கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல சில நேரங்கள்ல கணவருக்கு மாறாக நாம் செய்வதற்கு நாம் துணிந்து விடுகிறோம், ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவருக்கு முழுமையாக வழிபட்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு சிரமம் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு வேதனையே இருந்தாலும் சரி, அந்த வேதனையை சகித்து கொண்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால் கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நம்மால் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கனோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளை சிறுவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாம் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் தாய்மார்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு மார்க்க அறிவை நாம் கொடுத்தால்தான் நமக்கு துவா செய்யக்கூடிய சாலையான பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், சொல்றாங்க ஒரு இறந்து போனவர்களுடைய மையத்து அவர் இந்த உலகில் விட்டு செல்லக்கூடிய மூன்று விஷயங்கள். உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நாம் வைத்திருந்தாலும் கூட நமக்காக வேண்டி இந்த உலகில் நாம் விட்டு செல்லக்கூடிய மூன்றே மூன்று விஷயங்கள். ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, நன்மைகளை தொடர்ந்து தரக்கூடிய தர்மம். இன்னொன்று நமக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி, அதுபோல பிறருக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி. அப்ப நன்மையை பிறருக்கு பலனாக தரக்கூடிய அந்த கல்வியும் நாம் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய உதவி. அதுபோல மூன்றாவது வலதும் சாலிகளும் எதிரோ உள்ளதோ நமக்காகவே துவா செய்யக்கூடிய சாலிகளான பிள்ளை, நமக்காகவே துவா செய்யக்கூடிய சாலிகளான பிள்ளை. நாம் இந்த உலகில் வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டாலும் கூட நம்மை நினைத்து துவா செய்யக்கூடிய பிள்ளையை நாம் உருவாக்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். அந்த பிள்ளை துவா செய்யணும், அனுப்புவதற்கு கூட நாம் இன்றைக்கு தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டிலிருந்து
இருக்கக்கூடிய காலேஜ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், நாம் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம், துணிச்சலோடு நாம் அனுப்புகிறோம். ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்புவதற்கு அவ்வளவு யோசிக்கிறோம். சில வீட்டிலிருந்து பிள்ளைங்க வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மைண்ட் ரோடா இருக்கு, வண்டிங்க எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது என்று சொல்லி நம்ம மார்க் அறிவை கொடுக்காமலேயே விட்டு விடுகிறோம். ஆனா அவர்கள் நான் சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, ஒரு சஹாபி பார்த்து ஹாரிசா இவனும் நொடமான் ரலியல்லாஹு தஆலா, ஹாரிசா இவனும் நொடமான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சஹாபியுடைய திராகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். எவ்வளவு பெரிய சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பெரிய வாக்கியம் வரும். ஹாரிசா இவனும் நொடமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய திராகத்தை குர்ஆன் ஓதக்கூடிய அழுது விட்டார். யார் சூழல் தான் எனக்கு இப்படிப்பட்ட பெரிய அந்தஸ்தா,
பெரும்பாலானவர்கள் அந்த ஒரு சிந்தனை கூட வருவது கிடையாது. ஆனா துன்பத்திலும் சிரமத்திலும் நமக்கு அந்த ஒரு சிந்தனை வரும். ஆனா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கருகிற போது அது ஒரு சிந்தனை வராமலே போயிடும். ஆனா விழாபதி எல்லாம் சொன்னாங்க, என்னுடைய வாழ்நாள்ல பையத்தின் உருவை நான் நிரந்தரமாக தொழில் வருகிறேன் என்பதாக சொன்னார். இன்றைக்கு ரஜம மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரஜம மாதத்தை அடைந்து இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் முயற்சிக்கலாமா? எந்தெந்த அமல்கள் எல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்வதற்குண்டான தோல்வியை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கூறுவானாக. நாம் அமல் செய்வது போல நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்களையும் நம்முடைய சாலையான கணவன் மாறுகளையும் அமல் செய்ய வைப்பதற்குண்டான வாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கூறுவானாக. வாழ்நாள் முழுவதும் தோல்வியில் வேண்டுதல் உள்ளவர்களாக இருந்து எல்லா காலகட்டத்திலும் அது சிரமமான காலகட்டமாக இருந்தாலும் சரி, மிகவும் இதுவான காலகட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் தொழுகையை நிரந்தரமாக பேருந்தலாக தொழுது வரக்கூடிய சாலையான பெண்மணிகளாக அல்லாஹ் அனைவரும் ஆண்கள் கூறுவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதனை விளக்கி அமல் செய்யக்கூடிய தொழுகை பெற்ற நல்ல பெண்மணிகளாக அல்லாஹ் அனைவரும் ஆண்கள் கூறுவானாக. நாளை பெருமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கிரத்திலிருந்து ஹவ்வுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் மருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கூறுவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து செலுத்தக்கூடிய நாவை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கூறுவானாக. இந்த பயானத்தின் எந்த ஒரு விஷயத்தை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கூறுவானாக.